ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் ஹார்ட்ஸ் தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்யூட்டான திங்ஸ்லாம் பார்க்க போகிற ஒரு வீடியோ தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பார்னுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, நியூ பார்ன் எசென்ஷியல்ஸ் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குழந்தை வந்து ஒருத்தர் பிறக்க போகுது அப்படின்னா, 2 மந்த்ஸ் பிஃபோர் இருந்தே நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து அழகாக வாங்கி வச்சுடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டேட் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ரிலேஷன்ஸ் வந்துடுவாங்க. அப்போ போய் நீங்கள் வந்து பாப்பாக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கவே முடியாது. ஸோ 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் பிஃபோர் நீங்கள் வந்து வாக்கிங் போகும்போது, நீங்கள் வந்து வெளியில் போகும்போதெல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச திங்ஸே வந்து உங்கள் பாப்பாவுக்கு போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் டேலாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். இப்போ கூட பாப்பா வந்து ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் என்ன ட்ரெஸ் போட்டா, என்ன டவல் வந்து என்ன ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 மந்த்ஸ் டியூ டேட்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, என்னென்ன ட்ரெஸ் வந்து நீங்கள் போட போகிறீங்க, என்னென்ன திங்ஸ் வந்து வேணும் பாப்பாவுக்கு அப்படின்றதில் பார்த்து பார்த்து வாங்கி வச்சுருங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ பேபிக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லி ஓவராலாக நான் வந்து எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓவனாக நான் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் வந்து 0 to 3 மந்த்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுக்கலாம். நிறைய வந்து பால் நிறைய வாமிட் பண்ணுவாங்க, அப்பப்போ ஒவ்வொன்று அடிக்கடி மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா ஒரு டைம் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து காய வச்சு மடித்து வச்சுக்கிறது நல்லது. எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கணுன்றனால ஃபஸ்ட்டே ஒரு முறை வாஷ் பண்ணி வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப காட்டன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக லைட் வெயிட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நாட் கட்டுற மாதிரி சம்மர் சீசனில் பேபி பிறந்தால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து நைட் வேர் பேண்ட்டு. ஸோ இது வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா, குழந்தை வந்து எதுவுமே ஃபஸ்ட்டு வந்து போத்திக்க மாட்டாங்க, நைட்டில் வந்து கொசு கடிக்காமல் இருக்க குளிராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக பேண்ட் போட்டு தூங்க வைக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு 1 மந்த் பேண்ட்டெல்லாம் போடுறது கஷ்டம்தான், பேண்ட்டெல்லாம் போட முடியாது. நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ ஃபுல்லாக பேண்ட் போட்டு டயப்பர் போட்டு நீங்கள் வந்து தூங்க வச்சா நல்லா தூங்குவாங்க நைட்டில். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த உடனே நீங்கள் இது தான் யூஸ் பண்ணலாம், இந்த லங்கோடு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் டயப்பர் போடுறதா இருந்தாலுமே டயப்பர் போட்டுட்டு இதை அது மேலே போட்டுவிட்டால் கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கும் பார்க்க. அண்ட் தென் வீட்லேயுமே நிறைய பேர் வந்து கிளாத்து கட் பண்ணி இந்த மாதிரி கட்டி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி லங்கோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறை யூரின் போகும்போது நீங்கள் வந்து கழட்டிட்டு வேறு மாற்றிக்கலாம். அண்ட் தென் ஈஸியாக வாஷ் பண்ணியும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கேப், சாக்ஸ், மிட்டன்ஸ், ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக தேவை. வின்டர் டைம்லலாம் குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் மிட்டன்ஸு, சாக்ஸு, க்ளவுஸ், கைக்கு கண்டிப்பாக இது மூணுமே தேவை. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸோடவே வரும். கண்டிப்பாக நீங்கள் எந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து சாக்ஸ் க்ளவுஸோடு தான் வருது. ஸோ இதுவும் கண்டிப்பாக தேவை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கிக்கோங்க, நீங்கள் வாங்கி ரெடியாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டவல். டவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டவல் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்க வேண்டிய ஒரு ஐட்டமே. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வாங்கும் போதே ரொம்ப சாஃப்டாக வாங்குங்க. ஏன்னா பேபியை வந்து எப்போவுமே ரேப் பண்ணி வச்சுருப்போம் நம்ம. ஸோ வந்து நல்லா அவங்களுக்கு அந்த சூடாக இருக்கணுன்றனால நல்லா கொஞ்சம் கனமாக நல்லா ரேப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி சாஃப்டாக டவல் பார்த்து வாங்குங்க. அண்ட் தென் கேப் டவல் வாங்கினா நல்லது. வெளியே போகும்போது அந்த கேப் வந்து தலைக்கு போட்டு விடுற மாதிரி நீங்கள் கடையில் கேட்டாவே அந்த மாதிரி டவல் தான் எடுத்து கொடுப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் வெயிட்டான டவல் ஒன்று, ரொம்ப சாஃப்ட் வெயிட் லைட் வெயிட்டான ஒரு டவல் ஒன்று. ஸோ அந்த மாதிரி 2-3 டவல் வாங்கி வச்சுக்கிட்டேன்.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்ததும் துடைக்கிறதுக்காக அந்த மாதிரி டவலும் நீங்கள் வந்து சாஃப்ட் டவல்ஸ் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஒரு மெயின் திங் என்னென்னா எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாண்டில் கலர் இந்த டவலில் பார்த்தா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது பாப்பாவுக்கு. ஸோ கீழே போட்டும் இது வந்து படுக்க வச்சுக்கிறதுக்கெலாம் ரொம்பவே வசதியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி டவல் வாங்கும்போது ரொம்பவே பார்த்து கவனமாக சாஃப்டான டவல்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேபிக்கு வந்து இந்த மாதிரி வேஷ்டி காட்டன் வேஷ்டி துண்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ நாங்கள் நம்ம டவல்ஸை விட இது வந்து பார்த்திங்கன்னா பியோர் காட்டன் டவல்ஸை விட நீங்கள் இதில் வந்து தொடச்சிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் சீக்கிரம் இப்போது குளிச்சுட்டு வந்ததுமே தொடச்சா தண்ணியெல்லாம் சீக்கிரம் போயிடும். ஸோ ரொம்ப நேரம் குழந்த வந்து குளிச்சுட்டு வந்ததும் தண்ணியெல்லாம் உடனே தொடச்சிடணும், ஃபுல்லாக காதில் மூக்கில் எல்லாமே தண்ணியெல்லாம் சீக்கிரம் தொடச்சிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து எப்போவுமே இந்த ஒயிட் காட்டன் டவல்ஸ் தான் குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கேப் டவல் அதெல்லாம் நீங்கள் வெளியே போகும்போது யூஸ் பண்ணாலுமே குளிச்சுட்டு வந்தால் துடைக்க அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாஃப்டான காட்டன் டவல்ஸ் ஒயிட் கலர்லாம் அப்புறம் அந்த வேஷ்டி அந்த துண்டு ஒயிட் கலரில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்ச்சிஃப். கர்ச்சிஃப்மே வந்து எல்லாமே ரொம்ப சாஃப்டான கர்ச்சிஃபாக யூஸ் பண்ணுங்கள். அந்த நிறைய கர்ச்சிஃப் வந்து தேவைப்படும். ஏன்னா ஃபஸ்ட்டு 3-4 மந்த்ஸ் வந்து பால் குடிக்கும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோளில் போட்டு தட்டி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க குழந்தைங்க. இந்த பால் வந்து உடனே செரிக்காது, சட்டு சட்டுன்னு வாமிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்ச்சிஃப் வச்சுட்டு இருந்தால் நீங்கள் அப்பப்போ தொடச்சிக்கலாம். அந்த கர்ச்சிஃப்மே ரொம்ப சாஃப்டான கர்ச்சிஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குயிக் ட்ரை ஷீட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. குயிக் ட்ரை ஷீட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரின்லாம் போயிட்டால் வந்து பெட் வந்து இதாகிடும், வெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் குயிக் ட்ரை ஷீட் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல் டைம் எப்போவுமே வந்து நம்மளால் டயப்பர் போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஸோ டயப்பர் வந்து எப்பயாவது வெளியே போகும்போது ட்ராவல் டைமில் நான் நைட் டைமில் மட்டும்தான் டயப்பர் யூஸ் பண்ணணும். மற்ற டைமில் நீங்கள் இந்த மாதிரி குயிக் ட்ரை ஷீட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் ஒரு 2-3 கிளாத் வேஸ்ட் கிளாத் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டயப்பர் அண்டு வெட் வைப்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். டயப்பர்லாம் நீங்கள் நைட்டில் போடலை அப்படின்னா பாப்பா வந்து தூங்கவே தூங்காது. ஏன்னா அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. ஸோ வெட் ஆகிட்டால் உடனே உடனே ஏஞ்சிருவாங்க. அண்ட் தென் நீங்கள் டயப்பர் வாங்கும் போதுமே சைஸ் வந்து கரெக்டாக பார்த்து வாங்குங்க. 0 சைஸ் அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து வாங்கி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வெட் வைப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ வெட் வைப்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ்லாம் ஏதோ வருதா வரலையா அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வெட் வைப்ஸ் வந்து பாப்பாவுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவல் ஆக்சுவலி பெட் மாதிரி ஒன்று வச்சு பாப்பா வந்து நம்ம தூக்கிக்குவோம். ஸோ அதை விட இந்த மாதிரி ஒரு டவல் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் திக்கான ஒரு டவல் இது. ஸோ இதில் வந்து பாப்பாவை தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஒரு கை கடக்கமாக ஒரு பெட் மாதிரி இருக்கும். ஸோ அதை விட இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு டவல் இருக்குது, கேப் டவல் தான் இதுவும். ஸோ இதில் பாப்பா வச்சுட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேனாலும் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பாப்பா வச்சுக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்குது அந்த மாதிரி டவல் வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு திக்கான டவலும் வந்து நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மொத்தம் 3 டவல், ஒரு நார்மலான லைட் வெயிட் கேப் டவல் அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு டவல், அப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்தால் துடைக்க யூஸ் பண்ணுற அந்த மாதிரி டவல். ஸோ டவலே வந்து 3 டைப் ஆஃப் டவல் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வாங்கி ரெடியாக வச்சுக்கிறது நல்லது. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து போய் அலைய தேவையில்லை. ஸோ இதுவும் வந்து பெட், இது வந்து ஃபஸ்ட் க்ரைல வாங்கினது தான் பேபி ஹக் பெட். ஸோ இந்த மாதிரி பெட்டும் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும்.
ஏன்னா நீங்கள் வந்து வீட்டில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ரூம்லேயே பாப்பா வச்சுருக்க முடியாது. நீங்கள் ஹால்லேயோ இல்லை நீங்கள் வேறு ரூம்லேயோ நீங்கள் எங்கே படுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெட் வச்சுக்கிட்டா ஈஸியாக பாப்பாவை வந்து நீங்கள் வந்து பெட்டில் வந்து படுக்க வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்டு, ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம எனி டைம் பாப்பா வந்து கிட்டியே இருந்து பார்த்துக்க முடியாது. அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் தூங்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து தூங்குகிற டைம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நெட் வச்சுட்டு போயிடலாம். ஒன்றும் அவ்வளோ திரும்புறதுக்கே வந்து 4 மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஸோ வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி மஸ்கிரோ நெட் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது, சேஃப். குழந்தைய வந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப அவசியம். அதே மாதிரி நீங்கள் தொட்டில் கட்டுறதா இருந்தாலும் அதுக்குமே வந்து நெட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஒரு டயப்பர் பேக். ஸோ நிறைய டைப் ஆஃப் டயப்பர் பேக் வந்து இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி வாங்கினேன். ஸோ வந்து பேக் பேக் மாதிரியும் டயப்பர் பேக் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் நான் வந்து ஏன் அது வாங்கலைன்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க பேக் பேக்கே நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பேக் வந்து நான் வாங்கினேன். ஸோ நிறைய டயப்பர் பேக் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டயப்பர் பேக் யூஸ் ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக என்னென்ன நியூ பார்னுக்கு தேவை அப்படின்றத ஒரு குட்டியாக இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.